வணக்கம் நண்பர்களே. மும்பை பார்த்தீங்கன்னா அவங்களுடைய புள்ளி கணக்கை வந்து தொடங்குவாங்க அப்படின்னு பார்த்த சமயத்தில் வந்து ராஜஸ்தான் அன்றைக்கி எதிராக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தோல்வியை சந்திச்சிருக்காங்க. இந்த மேட்சில் வந்து மும்பைக்கு நடந்த ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா திலக் வர்மா தான். அவர் செஞ்ச ஒரு சம்பவத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். எப்போதுமே பார்த்தீங்கன்னா மும்பை ராஜஸ்தான் போட்டி அப்படின்னாலே வந்து செம்ம டஃப்பாக போகும். மும்பைக்கு வந்து ராஜஸ்தான் வந்து செம்மையாக டஃப் கொடுத்து செம்மையாக வந்து போராடுவாங்க. இந்த மேட்சில் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் வந்து ஃபஸ்ட் ஆடிருப்பாங்க. பட்லர் வந்து இந்த சீசனுடைய முதல் சதத்தை வந்து பூர்த்தி பண்ணியிருக்காரு. சதம் அடித்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவுட் ஆயிருக்காரு. அவருடைய அதிரடியான ஆட்டத்தினால வந்து 20 ஓவரில் 193 ராஜஸ்தான் வந்து எடுத்திருப்பாங்க. அடுத்த ஆண்டு மும்பை இந்தியன்ஸ் அணியில் வந்து ஒரு 2 பிளேயர் வந்து நல்லா ஆடிருப்பாங்க. ஒருத்தர் வந்து இசான் கிசான், இப்போ இவர் வந்து செம்ம ஃபார்மில் இருக்கார் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா திலக் வர்மா. இசான் கிசானை விட அதிரடி காட்டினது வந்து இவர் தான். 33 பாலில் வந்து 61 ரன் வந்து எடுத்திருப்பாரு. மும்பையில் பார்த்தீங்கன்னா ஓப்பனர்ஸை மட்டும் தான் வந்து நம்பி இருந்தாங்க டீமு. மிடில் ஆர்டரில் எல்லாருமே வந்து சொதப்பிட்டு இருந்தாங்க அப்படின்னு எல்லாருமே நினச்சிட்டு இருந்த சமயத்தில் தான் திலக் வர்மா வந்து மும்பையை காப்பாற்ற நான் இருக்கேன், சூரியகுமார் யாதவனுடைய வேலையை வந்து நான் வந்து பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு கம்பேக் கொடுத்துருக்காரு. செம்ம அதிரடி 5-6, 3-4, 184 ஸ்ட்ரைக் ரேட்டு, நல்லா ஆடிருக்காருங்க. ஸோ இவர் வந்து நல்லா ஆடினது தான் மும்பைக்கு வந்து ஒரு ஃபேவரான விஷயம்னு சொல்லலாம். அதேமாதிரி இந்த திலக் வர்மா அடித்த ஒரு 6 பார்த்தீங்கன்னா கேமராமேன் தலையில் போயிட்டு பால் வந்து பட்டிருக்கும். அவர் வந்து கேப் போட்டிருப்பார். அதிர்ஷ்டவசமாக வந்து அவருக்கு வந்து எந்த விதமான அடி வந்து பெருசாக வந்து படலை. ஆனால் செம்மையான ஒரு ஷாட்டுங்க, செம்ம 6 அது. ஸோ கேமராமேன் மேலே பால் படுறது அப்படிங்கிறத எப்பயாச்சும் ரொம்ப ரேராக தான் வந்து நடக்கும். திலக் வர்மா ராஜஸ்தானுக்கு எதிரான போட்டியில் வந்து அந்த சம்பவத்தை வந்து செஞ்சுருக்காரு. நன்றி.